பிரிண்ட் ஷாப்பிலேருந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் பொண்ணுக்கு வாங்கியிருந்தேன், ஸோ பையனும் அதேமாதிரி வேணும்னு கேட்டான்னு சொல்லிட்டு பையனுக்கு வாங்கியிருந்தேன். பேக்கிங் நல்லா பேக் பண்ணி அமைச்சிருந்தாங்க, பாருங்கள் பபுள் கவர்லாம் போட்டு பேக் பண்ணி அமைச்சிருந்தாங்க. நம்ம அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற பாட்டிலில் வந்து அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க, வித் நேமோட பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபோட்டோவோட குவாலிட்டி நல்லா இல்லைன்னு பார்த்திங்கன்னா அவங்களே மெயில் அனுப்பிச்சிடுறாங்க, வேறு ஃபோட்டோ அனுப்புங்க, இந்த குவாலிட்டி சரியில்லை, ஃபோட்டோ வந்து உடையுது. நான் மினி பாட்டிலும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன், அதில் பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டூன் ட்ராயிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற பிக்சரை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு நேம் போட்டு கொடுத்துட்றாங்க. ஆல்ரெடி நான் பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஷாப்பிலேருந்து என் பொண்ணுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன், அதை பார்த்து தான் என் பையனை கேட்டேன் சரி இவனுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி. இந்த ரெண்டு வாட்டர் பாட்டிலும் எப்படி இருக்குது பாருங்கள், வெளியே அவுட்டர் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு, இன்னர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பொண்ணுக்கு, அது இது வரைக்கும் எதுவும் துருப்பிடிக்கல, எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. ஸோ இன்னரில் பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு திருப்பி இந்த பாட்டிலோட ரிவ்யூ நான் போடுறேன், துருப்பிடிச்சிருக்கா இல்லை துருப்பிடிக்காமல் இருக்கான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.